தத்புருட்சாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரற்றோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. அதிகாலை 4:54 பின்பு பிரதமை. நட்சத்திரம் திருவாதிரை. அதிகாலை 12:52 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய திறமையால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய திறமை மூலமாகவே வறுமை என்ற சூழ்நிலைகளை வந்து தகர்த்தெறிந்து பெருமை என்ற சூழலை தொட்டு பார்க்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவருக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது கடந்த காலங்களில் தவறவிட்ட தவறி போன ஒரு சில நல்ல காரியங்கள் அல்லது நல்ல நன்மைகள் இன்றைய நாளில் உங்களை வந்து கிடைக்கக்கூடிய நாடி வந்து சேரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். எந்த இடத்துல உதவி கேட்டீங்களோ அந்த உதவி தகுந்த நேரத்தில் கிடைச்சி உகந்த அளவில் உயர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏறு முகம் காண ஆறுமுக கவசம் படிப்பது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எழுச்சியோடு செயல்பட வேண்டிய மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் யதார்த்தமாக செயல்படுறோம் அப்படிங்கிறத விட, பதார்த்தமாக செயல்படுறோம் அப்படிங்கிறத விட, பக்குவமாக செயல்படுறோம் அப்படிங்கிறத விட மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் செயல்பட்டு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதங்களையும் பிடிவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டாளம்மன். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரக்கூடிய அற்புதமான நாள். சுக்கர பகவானுடைய அனுகிரகம் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ஆடை அணிகலன் சேர்க்கை அதிகமாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான செயல்களுக்கு சரியான பெயர் சாதனை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் வாதம் இல்லாமல் விவாதம் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஓரளவு வசதி வாய்ப்புகள் இன்றைய நாளில் தானாகவே அமையும். ஏழாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் இருந்தாலும் உறுதியோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்ச தேவதை. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு தன்னுடைய பண்பாட்டின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுந்தர விநாயகர். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அஷ்டமாதிபதி பலம் இழந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் எல்லா விதமான பேச்சுகளிலும் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக இருப்பது நல்லது. குறிப்பாக பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதே என்ற கிராமிய பழமொழியை ஓரளவு கடைபிடிப்பது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேச்சியம்மன். விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் பலமும் பண பலமும் மனோபலமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உஜ்ஜயினி விநாயகர். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்களை கூட சுலபமாக கையாளக்கூடிய நல்ல நாள். அதாவது எவ்வளவு கடுமையான விஷயங்களாக இருந்தால் கூட அந்த கடுமையான விஷயங்களை வந்து கையாண்டு அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை பெருமையான ஒரு சூழலுக்கு கொண்டு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இன்றைய நாளில் மிகுதியாகும். வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து புதிய புதிய சூட்சமங்கள் புதிய புதிய தந்திரங்களை கையாண்டு பெரிய பெரிய லாபங்களை ஈட்ட முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டலூர் அம்மன். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும்
பாக்கியஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால வந்த வினையாக இருந்தாலும் வள் வினையாக இருந்தாலும் தானாக விலகக்கூடிய ஒரு தோதான சந்தர்ப்பம் இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்களும் அந்த மாதிரியான புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவர் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூகாம்பிகை. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தொழில் ஸ்தானம் சாதகமாக இருக்கிறதுனால நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நலிந்த ஒரு சில விஷயங்களை அல்லது இழந்த கௌரவங்களை திரும்ப பெறக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முப்பாத்தம்மன். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்ட முடியும். தன்னுடைய வீட்டில் சுபகாரியம் செய்கிறோம் அல்லது நடத்துகிறோம் அப்படிங்கிறத விட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட மதிப்பு மரியாதை மிகுதியாகும். பக்கத்து வீட்டுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு தகுதியான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் மிகுதியாகவே உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். நெஞ்சுக்கினிய நேயர்களே, இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.